என்னென்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று ஒரு பதிவு ஒன்று போட்டேன் எல்லாருமே நான் சரியாக இருக்குது சாய்ராம் நீங்கள் சொன்னது கரெக்டுன்னாங்க ஒன்றும் இல்லை பாபாவுக்கு அந்த நோட்டில் எழுதி போடுறது அது கடைசியில் எங்கே போய் சேரும் அந்த மாதிரி வீணாக நம்மளுடைய உழைப்பை செலுத்தக்கூடாது பாபாவுக்கு மனசார சொன்னாவே போதும் சொன்னேன் உண்மையிலே அது எல்லாருமே ஏற்றுக்கினாங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நான் சொல்ல போகும் பதிவும் மிக முக்கியமானது இந்த பதிவு ஏன் மிக முக்கியமானதுன்னா பாபாவோட ஒவ்வொரு செயலையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நாம் இப்போ ஒரு குடும்ப உறவுக்குள்ளே இருக்கிறோம் குடும்ப உறவுகள் கணவன் மனைவி குழந்தைகள் இதுதான் நம்மளுடைய குடும்பம் ஒரு கணவனும் மனைவியும் யாருக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுக்காக தான் எல்லா அப்பா அம்மாவும் கஷ்டப்படுறது அது தொண்ணூறு வயசானாலும் அந்த தாய் என்ன நினைப்பாங்கன்னா என் மகன் வந்து நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க பிறந்த குழந்தைய நம்ம நல்லபடியாக வளர்க்கணுன்னு ஒரு ஆவலாக இருக்கும் இப்படி நாம் ஒவ்வொரு குழந்தைக்காக தான் நம்மளுடைய உழைப்பே இருக்கும் வெளிநாட்டில் போய் ஒரு கணவர் வேலை செய்கிறாருன்னா தன்னுடைய எதிர்காலத்தில் நம்மளுடைய குழந்தைங்க ரொம்ப அருமையாக இருக்கணும் அவர்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் பொருளாதாரம் முன்னேறணமாக இருக்கணும் சொல்லிட்டு மனைவியை பிரிஞ்சு குடும்ப உறவுகளை பிரிஞ்சு வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க இது எல்லாமே எதுன்னு பார்த்தா நம்மளுடைய எதிர்காலத்தில் இருக்கிற நம்ம குழந்தைகளுக்காக தான் உழைக்கிறோம் ஆனால் அதில் ஒரு பெரிய வழியும் வேதனையும் நமக்கு சொன்ன விஷயன்னா நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்மளுடைய குழந்தைகள் சரியான வழியில் வளர்கிறதா என்பது தான் ஏன்னா எனக்கு நிறைய தாய்மார்கள் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என் பையன் நல்லா இருந்தான் இப்போ வயசு இருபதுக்கு வயது ஆகிடுச்சு இல்லை பதினெட்டு வயசு ஆகிடுச்சு இப்போ அவனோட நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் மாறுது எனக்கு பயமாக இருக்குது இப்படியே போனான்னா அவனோட அவனுடைய எதிர்காலம் நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது ஆண் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனையை ஒவ்வொரு தாய்மார்களும் ஒரு தந்தைமார்களும் சந்திக்கிறாங்க நாம் இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது இந்த குழந்தைங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு நாம் கரை சேர்ப்பது எப்படின்னா விடை தெரியல ஏன்னா நான் நல்லா தான் வளர்க்குறேன் நல்ல அறிவாளியாக இருந்தாங்க எல்லாமே நான் அவங்களுக்கு உங்களுக்கு வேண்டியது எல்லாமே நான் கொடுத்தேன் அவங்கள நான் வெளியே போகிறத விட அவன் கேட்டது எல்லாமே வாங்கி கொடுத்தேன் அவனுக்கு கஷ்டன்னா என்னன்னு தெரியாமல் வளர்த்துட்டேன் இப்படி சொல்கிற தாய்மார்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கும் என்னுடைய குழந்தைக்கு நான் பட்டா மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு அவர்களுடைய எதிர்காலத்தில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையுமே நான் பண்ணி கொடுத்தேன் ஆனாலும் இப்போ என்னுடைய பேச்சை அவங்க கேட்க மாட்றாங்க எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது சாயரம் அவருங்க குழந்தைங்களை நினச்சா நான் என்ன பண்ணுறதுன்ட்டு நிறைய தாய்மார்கள் தந்தைமார்களும் சொல்கிறாங்க அவங்க படிப்பு நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது முன்ன மாதிரி படிக்க மாட்றான் ஃபோனில் கேம் விளாட்றான் இப்படி ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்குது இதை எல்லாமே சரி செய்யணும்னா எப்படி செய்ய முடியும் வழி தெரியல நாம் என்ன பண்ணுறது ஒரு சின்ன கதை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன் கதை சொல்கிறேன்னா ஒரு கதை உங்கள் உள்ளத்தில் பதிந்து விட்டால் நாம் இறக்குற வரைக்கும் அந்த கதை ஞாபகம் வந்துங்கன்னே இருக்கும் நான் அஞ்சாவதில் படிக்கும்போது என் தமிழ் ஆசிரியர் சொன்னேன் பல கதைகள் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கும் அவருடைய சாயல் கூட எனக்கு வந்திருக்கானு தெரியல ஏன்னா தமிழ் ஆசிரியர் பாடம் நடத்தும் போதே அழகாக கதையாக சொல்வார் நல்லா மனசில் புரிகிற மாதிரி இருக்கும் அதனால தான் எனக்கு உங்களுக்கும் நான் சொல்ல போகிறேன் இந்த கதை மனதில் ஆழமாக பதியும் ஒரு நாட்டில் ஒரு மன்னன் இருந்தான் ஒரு நாட்டில் ஒரு மன்னன் இருந்தான் அவன் என்ன பண்ணுவார்னா வேட்டையாட போகும்போது ஒரு புளி ஒன்று பார்த்துருவார் ஒரு புளியை ஒன்று எடுத்துன்னு வருவார் ரொம்ப குட்டி புளியாக இருக்கும் அதை எடுத்துக்கொண்டு வந்துடுவார் எடுத்துக்கொண்டு வந்துட்டு அதை வளர்க்க ஆரம்பிப்பார் புளியை அரண்மனையில் வச்சு வளர்க்க ஆரம்பிப்பார் ரொம்ப சந்தோஷமானான்னா அதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு கூண்டு மாதிரி போட்டுட்டு அதுக்கு தேவையான இறைச்சியை காலையில் எழுந்தவுடனே இறைச்சியை கொடுக்கறது மதியான இறைச்சியை இவரே கட் பண்ணி எடுத்துமே அதுக்கு கொடுக்க வேண்டியது அதுக்கு ரொம்ப வெயிலாக இருந்தால் அதுக்கு குளிர் குளிரான பகுதியில் வைக்கிறது ரொம்ப ஹா குளிராக இருந்தால் அதுக்கு வெது வெதுப்பான இடத்துல வைக்கிறது அப்படின்ட்டு அதுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த புளி மேலே ரொம்ப பாசம் வச்சு அந்த மன்னர் வளர்க்க ஆரம்பிப்பார் அந்த புளியை அந்த புளியம் என்ன பண்ணோன்னா காலையில் எழுந்தக்கும் அந்த கூண்டுக்குள்ளே ரெண்டு சுற்றி சுற்றிட்டு வந்து கறி கிடைக்கும் கரெக்டாக களை டைமுக்கு வந்துடும் அது சாப்பிடும் திருப்பி தூங்கும் திருப்பி எழுந்துக்கும் சுற்றிட்டு வரும் படுத்துடும் இப்படி சொகுசாக வாழ ஆரம்பிச்சிடும் அந்த புளி வெறும் நடை மட்டும்தான் இருக்கும் மற்ற எந்த பழக்கமும் அதுக்கு தெரியாது காரணம் என்னென்னா அது கூண்டுக்குள்ளேயே வச்சு அவர் வளர்த்தா வளர்க்க வளர்த்ததுனால புளியும் வளர ஆரம்பிக்கும் இவருடைய காலங்களும் கம்மி கம்மியாக குறைய ஆரம்பிச்சிடும் இவருக்கு வயசாகிடும் புளி நல்லா வளர்ந்துடும் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்துருவார் இவங்களுடைய அடுத்த வாரிசு ஆட்சிக்கு வரும்போது இவரை பார்த்தா மாதிரி புளியை இவர் பார்த்தா மாதிரி அவரால் பார்க்க முடியாது அவர் சொல்லுவார் அப்பாவுக்கு தான் வேலை இல்லை எப்போ பார்த்தாலும் புளி புளின்னு இருந்தார் நாயே அதை பார்க்குறான் அதை எத்தும் போய் காட்டில் விட்ருங்க இதுக்கப்புறம் நம்மளால் கவனிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த இவருடைய மகன் பதவிக்கு வந்தோன்னே அனுப்பிச்சி விட்ருவாங்க அந்த புளியை எத்தனை போய் காட்டில் விட்டோன்னே அது ஒரு புதிய உலகத்துக்கு வந்த மாதிரி முழிக்கும் என்னடா இது ஏன்னா அதுக்கு எதையுமே சொல்லி கொடுக்கல வேட்டையார தெரியாது வெயில் மரம் யாரை தெரியாது ஒரு டைவடிக்க தெரியாது ஒரு எதிரி தாக்கம் வந்தால் அதை தடுக்க தெரியாது நாம் ஒரு எதை சாப்பிடணுன்னே தெரியாது ஒரு ஆடு இல்லை மாடு எதை கடித்து சாப்பிடணுன்னு கூட அதுக்கு அந்த ஞானமே இல்லாத போயிடும் காரணம் என்னென்னா மன்னர் தொடர்ந்து அதை வீட்டுக்குள் அடைத்து வைத்து கூண்டுக்குள் அடைச்சி வச்சு வச்சு அதுக்கு தேவையானதை இவர் கொடுத்து கொண்டே வந்ததால் தன்னுடைய சுய மரியாதையும் சுய சிந்தனையும் அந்த புளி இழந்துவிடுச்சு தான் செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து அது எல்லாமே மறந்து போயிடுச்சு காட்டில் போய் சுற்றி சின்ன சின்ன விலங்கு கூட அதை கடிக்க ஆரம்பிச்சிது சின்ன சின்ன விலங்குகளும் நரி வந்தால் கடிக்க ஆரம்பிச்சுது இதுக்கு வேட்டையாட தெரியாது பயந்து ஓட ஆரம்பிச்சிது புளி பயந்து ஓடோன்னே ஓனாய்கள் அதை வேட்டையாட ஆரம்பிச்சிது பல இன்னல்களை அந்த காட்டுக்குள்ளே அந்த புளி சந்திக்க ஆரம்பிச்சுது ஒவ்வொரு விஷயத்தையும் அது அப்போ தான் கற்றுக்கவே ஆரம்பிக்குது காலங்கள் கலந்த பின்னாடி தான் அது கற்றுக்கும் போது தான் ரொம்பவும் மனசு ஒடிஞ்சு போயிருக்கும் இது அதற்கப்புறமா அது வாழ்வதற்காக முயற்சி செய்யும் போது அதால் முடியாத போது தோல்வியில் ரொம்ப தோண்டு போய் அந்த புலி இருக்கும் இது ஏன் இந்த கதைனா நாமளும் நம்ம வீட்டில் வளர்க்குற குழந்தைங்களை இப்படி தான் வளர்க்குறோம் காரணம் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் நான் பட்ட கஷ்டம் மாதிரி என் பையன் கஷ்டப்படக்கூடாது அவனுக்கு வேண்டியது எல்லாத்தையும் கொடுக்கணும் நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன் என் பையன் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நான் வளர்க்கும் போது அவனுக்கு தேவையானது தேவை ஏற்றதையும் நிறையா வாங்கி தரும் அவன் என்னென்ன கேட்குறானோ அதை வாங்கி கொடுக்கறது இப்படி அவனுக்கு மீறி நாம் செல்லம் கொடுத்து அவனை நாம் வளர்க்க ஆரம்பிக்கும்போது நாம் வீட்டிலிருந்து அவன் வெளியே போகும்போது பல நபர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது காரணம் அதுதான் ஒவ்வொரு முறையும் அந்த புது நபர்களை சந்திக்கும்போது வீடு என்பது மிகப்பெரிய உலகம் நினச்சிட்டு அவன் அந்த பதினெட்டு பத்தொம்பது வயசுக்கு மேலே இந்த உலகத்தை பார்க்க வெளியே போகும்போது வெளியே போலியான மனிதர்கள் ஏமாற்று பேருவிழிகள் கெட்ட நண்பர்கள் இப்படி எல்லாரையும் அவன் சந்திக்கும் போது அவனை எதிர்கொள்ள முடியாமல் அந்த கெட்ட வழியில் போவதற்கான முயற்சிகளை அவன் எடுக்கிறான் அவன் எடுக்கிறானோ இல்லையோ இந்த சமுதாயம் அவனை இழுத்துன்னு போக ஆரம்பிக்கும் இதிலேருந்து நாம் எப்படி காப்பாற்றுறது தான் நமக்கு தெரியாமல் முடிப்பு அந்த நேரத்தில் அப்போ நம்ம சொல்கிற பேச்சு எதையுமே கேட்க மாட்டான் நீங்கள் சொன்னால் அவனுக்கு அது எரிச்சலாக இருக்கும் ஒரு புத்திமதி சொன்னால் எரிச்சலாக இருக்கும் யாராவது கெட்ட நண்பர்கள் சொன்னால் அது வேதவாக்க எடுத்துப்பான் இப்படி அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் வெளியே போகும்போது புது உலகத்தை பார்த்து கெட்ட விஷயங்களை கற்றுக்கொண்டு அதை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படும்போது தான் நமக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் அந்த பிரச்சனை எப்படி வருதுன்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு விலகும் போது கவலையும் கோபமும் வரும் இதுலேருந்து நாம் எப்படி அவனை காப்பாற்ற முடியும் அதை நம்ம வேணா ஆனால் கண்டிப்பாக முடியாது சின்ன வயசுலேருந்தே அதை நாம் அவன் தயார் பண்ண வேண்டும் ஒரு வெயில் மழையில் ஒன்னே ஒரு ஒரு நாள் நினைஞ்சானே நம்ம கத்த ஆரம்பிச்சு ஐயோ மழையில் நினைக்கிறானே எங்களை வெயிலில் சுற்றிட்டு வரையே உடம்புக்கு என்ன ஆகணும் வெயிலும் மழையும் உடம்புல ஏற்றுக்க ஏற்றுக்க தான் நாம் உடம்பில் இருக்கும் செல்களும் அதற்கேற்ற மாதிரி மாற்றமடையும் ஒரு சாதாரண மழையில் நினைஞ்சாவே ஜுரம் வந்துடும் அவனை புத்தி பொத்தி பாதுகாக்கும் போது வெளிநாட்டில் போய் வேலை செய்யும்போது குளிராக இருக்கும் அப்போ அவனால் ஏற்றுக்க முடியாது எனவே எல்லா சூழ்நிலைகளும் அவனை வளர்க்க ஆரம்பிக்கணும் மண்ணில் விழுந்து பிறண்ட உடனே அவனை நல்ல மனிதர்களோடு பழக விடணும் சின்ன வயசுலேருந்தே நாம் எப்படின்னா சொன்னால் ஏதாவது கல்யாணம்னா நாம மட்டும் தனியாக போய்ட்டு வருவோம் எதாவது ஃபங்க்ஷன்னா நாம் மட்டும் தனியாக போயிட்டு வருவோம் சொந்தக்கார வீட்டுக்கு எங்கேயும் அனுப்ப மாட்டோம் இப்படி அவனை கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு நாம் அவனை வளர்த்து கொண்டு வருவது அவனை மிகவும் தவறான வழிக்கு கொண்டு போவதற்கு காரணமாக நாமே மாறி விடுகிறோம் அதுதான் உண்மை இன்னொரு விஷயத்தையும் அதில் தெரிஞ்சுக்கணும் சில பொருள்களை கேட்டுட்டு அந்த வாங்கி தரலன்னா உடனே அடம் பிடிக்கும்போது உடனே வாங்கி கொடுத்துருவோம் அவன் என்ன நினைப்பானா நாம் அடம் பிடித்தால் நமக்கு உடனே கிடச்சி உடனே மனசில் படிஞ்ச உடனே அதை தொடர்ந்து அவன் கையால் ஆரம்பிப்பான் ஒரு முறை ரெண்டு முறை நம்ம வாங்கி கொடுக்கும்போது அது தெரியாது அவன் பெரிய பொருளாக போது அவனுக்கும் நமக்கு ஒரு சின்ன சண்டை வரும்போது அவன் நம்மளை எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிருவான் எனவே ஒவ்வொரு முறையும் நாம் கடைக்கு போனோன்னா அவனை கூட அழைச்சின்னு போயிட்டு இந்த பொருளோடய விலை எவ்வளோ இது வாங்கின என்ன நன்மைன்றதை அவனுக்கு புரிய வைக்கணும் ஒரு பேங்க்குக்கு நல்லா படித்த பசங்க கூட பேங்கில் போய் செலான் ஃபில் பண்ண தெரியாமல் முடிக்கிறாங்க குழந்தைங்கள கையோடு இட்டுன்னு போகணும் பேங்க்கில் எப்படி வேலை செய்கிறாங்கன்ற நடைமுறையை சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்கணும் அங்கே செலான் எடுத்து ஃபில் பண்ண கற்றுக் கொடுக்கணும் இப்படி அவன் குழந்தையிலேருந்தே அவனை தயார்படுத்த வேண்டும் ஒரு ஆலயத்துக்கு அவனை கூப்பிட்டுன்னு போக மாட்டோம் ஒரு கோயில்லாமே நம்ம கூப்பிட்டு போக மாட்டோம் ஒரு பூஜை பண்ணும்போது நீ போய் படிடா வியாழக்கிழமை படி வீட்டில் நம்ம பூஜை பண்ணும்போது இவங்க எதோ தனியாக உட்காந்து இவங்க அவனுக்காக தான் வேண்டுவாங்க ஆனால் அவனை தனியாக விட்டுட்டு இவங்க பாட்டு வேண்டுவாங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம கூட உட்காந்து சாமியை கும்பிட வைக்கிறதே இல்லை எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் கேட்டால் அவன் ஸ்கூலில் ஹோம் ஒர்க் இருக்கும் அவனுக்கு அது இருக்கும் இஞ்சி டியூஷனு விளையாட்டு போட்டி யோகா கிளாஸு கராத்தா கிளாஸு இப்படி எல்லாத்தையும் அனுப்புவாங்க ஆனால் கடவுள் முன்னாடி உட்காந்து அவனை வேண்டுவதற்கு ஒரு நாளுமே அனுமதிக்க மாட்றாங்க இது ஏதோ சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைக்கு நாம் சாமி கும்பிட்டா கூட வந்து உட்கார வைக்கணும் உட்கார வச்சு கும்பிட வைக்கணும் இறைவன் யார் இவரை கும்பிட்டா நமக்கு என்னென்ன கிடைக்கும் இறைவன் தவறு செய்தால் நம்மளை பார்க்குறான் என்ற எண்ணம் வந்தாவே ஒரு குழந்தை தவறு செய்வதிலேருந்து தவறு செய்யாமல் மாறிடும் அதுக்கு தான் நான் பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன் குழந்தைங்களை நீங்கள் பூஜை மட்டும் உட்காந்து செஞ்சால் பத்தவே பத்தாது வாரத்தில் மூணு நாளோ ரெண்டு நாளோ குழந்தைங்கள கூட உட்கார வச்சிங்கன்னு குழந்தைங்க முன்னாடி பாட்டு பாடுறது குழந்தைங்கள பாட வைக்கிறது அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி வர முடியும் அவங்கக்கிட்ட இருக்கிற திறமைகள் வெளியே வரும் கடவுள் முன்னாடி குழந்தைகளை உட்கார்ந்து பாடல் செய்வதும் ஆலயத்துக்கு அழைத்து செல்வதும் எங்கேயாவது பிரார்த்தனை நடந்தால் கூட்டு பிரார்த்தனை அங்கே போய் உட்கார வச்சு அந்த உங்களோடு நல்ல மனிதர்களோடு பழக விடுவதால் எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் வாழ்க்கையில் அவர்கள் வெற்றியை நோக்கி போவார்கள் ஏன்னா சக மனிதர்களையும் சந்தித்து அங்கே இருக்கிற குறை நிறைகளை தெரிஞ்சுக்கினாங்க அந்த தெரிதல் அந்த புரிதல் குழந்தையிலே அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டால் வாழ்க்கையில் அதற்கப்புறம் அந்த மிடில் ஸ்டேஜ் வரும்போது அதை தாண்டி ஈஸியாக போயிடுவாங்க எது நல்லது கெட்டது என்பதை சிறு வயதிலேயே அவர்களுக்கு புரிய வைத்து விட்டால் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் எல்லாத்துக்கும் காரணம் தாய் தந்தை தான் மற்றவங்களை எதையுமே நான் குறையும் சொல்ல மாட்டேன் ஒரு தாய் தந்தை தன் குழந்தைகளை சிறு வயதிலேருந்தே நல்லது எது கெட்டது என்பதை புரிஞ்சு அவர்களுக்கு விளக்கமாக சொல்வதை விட ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு காமிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் செய்யவே வேண்டாம் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள் புளிய கூண்டுக்குள்ளே வச்சு அடைச்சி வளர்க்கக்கூடாது அதுக்கு பாயறத்துக்கு வேண்டிய எல்லா வித்தைகளும் கற்றுக் கொடுத்தா தான் அது பெருசானாலும் பாயும் நீங்கள் ஒரு பூனை குட்டி வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டி போட்டவனே அது வேட்டையாடுவதற்கு அழகாக சொல்லி கொடுக்கும் அது வாழை வச்சு அது அது தன்னுடைய குட்டி கூட சண்டை போடும் கடிக்கிற மாதிரி கடிக்கும் அதையும் கடிக்க வைக்கும் இது எல்லாமே ஒரு விலங்கு கூட தன் குழந்தைக்கு அழகாக சொல்லி கொடுக்கும் ஏன்னா அது அடுத்தது நான் அதே மாதிரி கூடிய வச்சிருக்காது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வேட்டையை அனுப்பிச்சிடும் நீ போய் தனியாக வாழ ஆரம்பிச்சிக்கினு காரணம் என்னென்னா சின்ன வயசுலேயே அதுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துரும் ஒரு விலங்கு ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் பாசம் என்ற பெயரில் அந்த குழந்தைங்களை கெடுத்து நம்ம கூடிய வச்சிருக்கணும்னு நினைப்பில் அதுக்கு எதையுமே சொல்லி கொடுக்குறது பெருசானவனே அவனே கற்றுப்பானான்னா தவறான இந்த உலகம் தவறானதை நிறையா சொல்லிக் கொடுக்கும் நல்லதை சொல்லிக் கொடுக்க நிறைய பேர் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே உங்கள் குழந்தைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மற்றவர்களோடு பழக வைக்க வேண்டும் மற்ற இப்போ இருக்க கஷ்ட நஷ்டங்களை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இது எல்லாமே நீங்கள் புரிய வச்சிங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சிறந்த குடிமகனாக வருவார்கள் இந்த நாட்டிற்கு உதாரணமாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்குது எல்லாத்துக்கும் கடவுளோட ஆசீர்வாதமும் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் எதிர்காலத்தில் நல்லபடியாக வளர வேண்டும் என்று நாம் அனைவரும் பாபாவிடம் பிரார்த்தனை செய்வோம் தொடர்ந்து உங்கள் குழந்தைகளை நல்லா பராமரித்து கொண்டு வாருங்கள் மீண்டும் புதிய விஷயத்தை நாளைக்கு புதிதாக கற்றுக்கொள்வோம் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம் சாய் பிரார்த்தனை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்